ஓம் நம சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஊமத்தையினுடைய மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அகத்திய சித்தர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்சம்லையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும் இப்போது நம்ம பார்த்துட்டுருக்கிறது தான் ஊமத்தை இது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு மூலிகை தான் எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை தான் பரவாயில்ல ரோடு வரங்களில் காணப்படும் இதில் பல வகைகள் உண்டு வெள்ளை உமத்தை கருவமத்தை பொண்ணு உமத்தை மருள் உமத்தைன்னு சொல்லிவிட்டு இப்படி பல வகையான உமத்தைகள் இருக்குது கருவமத்தை பெரும்பாலும் அந்த மலைப்பகுதிகளில் நிறைய காணப்படும் இது வந்து ரசவாதத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக பயன்படுத்துவோம் அதாவது ரசமணியை கட்டுறதுக்கு ரசத்தை தன்மை மெழுகுத்தன்மையாக்குறதுக்கு அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து எடுக்கிறதுக்காக இந்த கருவமத்தையை பயன்படுத்தி ரசமணி கட்டுவாங்க இது ஒரு சாதாரண மூலிகை கட்டு அதே மாதிரி எல்லா வகையான ஊமத்தைக்கும் எல்லா வகையான மருத்துவ குணங்களும் பொருந்தும் இன்னும் கருவுமத்தையும் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிக அதிகமான வீரியம் உண்டு இந்த கருவுமத்தை கிடைச்சிதுன்னா இன்னும் பயன்படுத்தலாம் அது இன்னும் பெட்டராக இருக்கும் எல்லா ஊமத்தையை விட இப்போது நமக்கு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வெள்ளை ஊமத்தை இருக்குது சாத ஊமத்தை எது ரெண்டுமே நம்மளுடைய ஆசிரமத்தில் இருக்குது இப்போது இந்த ஊமத்தையை பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான மருத்துவங்களுக்கும் பயன்படுத்துவாங்க அதாவது பொதுவாக வந்து இதை வந்து மயக்க மருந்தாக பயன்படுத்துவாங்க இதோட விதைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கர்ப்பகாலங்களில் சிசரியன் பண்ணுறதுக்கு இந்த விதையை தான் வந்து அலோபதியில் வந்து மருந்தாக அதாவது மயக்க மருந்தாக பயன்படுத்துவாங்க எல்லா அறுவை சிகிச்சைக்குமே இது தான் மயக்க மருந்தாக அலோபதியில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய ஆறாத புண்கள் குழிப்புண்கள் சர்க்கரை வியாதினால் வந்த புண்கள் அடிபட்டு ஆறாமல் இருக்க புண்கள் அப்புறம் நிறைய விதமான கட்டிகளுக்கு இதை பயன்படுத்தலாம் இது மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது ஆனால் இதை வந்து முறையான மருத்துவருடைய ஆலோசனையோடு பயன்படுத்துறது வீட்டில் பயன்படுத்தும் போது ஒரு நல்ல வைத்தியரை பார்த்து இதை க எப்படி பயன்படுத்தணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இப்போ இந்த ஊமத்தையினுடைய இலையை வந்து எப்படி நம்ம கட்டிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் எல்லா வகையான கட்டிகளுக்குமே அதை பயன்படுத்தலாம் அதாவது சில பேருக்கு இந்த காய்ச்சல் காலங்களில் அந்த தொடை பகுதிகளில் நெறி கட்டிக்கிட்டு ரொம்ப வழியை கொடுக்கும் நடக்க முடியாது உட்கார முடியாது எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரியான காலகட்டங்களில் இதோடைய இலையை வந்து நெல்லெண்ணெயில் விட்டு வதக்கணும் வதக்கி அந்த இலையை அந்த கட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வச்சு கட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த நெறி கட்டுனது சீக்கிரமாக வந்து குணமடையும் அதே மாதிரி தாய்மார்களுக்கு இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த தாய்ப்பால் கட்டிக்கிட்டு வலி இருக்கும் அது மாதிரியான கட்டிக்கிட்டு வலி இருக்கும்போது மாதிரி நல்ல எண்ணெயில் இதனுடைய இலையை வதக்கி கட்டும் பொழுது அந்த வலின்றது குறையும் அந்த தாய்ப்பால் கட்டுன்றதும் நீங்கும் அதே மாதிரி வாதக்கட்டி எந்த ஒரு விதமான கட்டியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டி வாதக்கட்டி எந்த கட்டியாக இருந்தாலும் இதோடைய இலைகளை வந்து நெல்லெண்ணெயில் வதக்கி அந்த இலையை எடுத்து நம்ம அந்த பற்ற போடும்பொழுது அந்த கட்டி மேலே வச்சு இறுக்கி கட்டிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கட்டியானது சீக்கிரம் குணமாயிடும் இப்போது இதை நாய்க்கடிக்கு எப்படி பயன்படுத்தலாம்ன்றதை பார்க்கலாம் நாய்க்கடிக்கு பார்த்திங்கன்னா இதோட இலையை பறிச்சிட்டு வந்து தண்ணி விடாமல் மையை அரைச்சு நல்லெண்ணெயில் வதக்கி அந்த நாய் கடித்த கடிவாயில் அந்த காயத்தை மேலே இதை பத்து போட்டுட்டு வந்தோம் அதாவது இறுக்கி அதை வச்சு கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு மூணு நாள் அந்த காயம் மருந்து குணமாயிடும் இது உள்ளுக்கு மருந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதோடய இலைச்சாறு ஒரு மூணே மூணு சொட்டை தான் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது மூணு சொட்டு அது கூட வந்து வெள்ளம் இதை கலந்து காலையில் வெறும் வயிற்றுல மூணு நாளைக்கு மட்டும் கொடுத்தா போதும் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது இது மாதிரி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நாய்க்கடியினுடைய விஷமும் வந்து இறங்கிடும் அப்புறம் இதுக்கு பத்தியம் பார்த்திங்கன்னா கடுமையான பத்தியம் அந்த மூணு நாள் இருக்கணும் காலையில் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் சாதத்தை உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும் மதியமும் கா தயிர் சாதத்தில் உப்பு சாப்பாடு சாப்பிட்ணும் அதே மாதிரி இரவு நேரங்கள் சாப்பாடு பார்த்திங்கன்னா பால் ஊற்றி அதுலேயும் வந்து உப்பு போடக்கூடாது இது மாதிரி வந்து மூணு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் அப்போ தான் வந்து இதோடைய மருந்து நல்லா வீரியமாகி உங்களை வேலை செஞ்சு அந்த நாய்க்கடியே மூணே நாளில் வந்து சரி பண்ணும் இதை அதே மாதிரி ஆறாத புண்களுக்கு எப்படி எல்லா வகையான காயங்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய இலைச்சாறு ஒரு ஐநூறு மில்லியும் அதே அளவு ஐநூறு எம்எல் அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கணும் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்துட்டு அதே மாதிரி மயில் துத்தம் துத்தநாகம்னு சொல்லுவாங்க மயில் துத்தம்னு சொல்லுவாங்க துருசுன்னு சொல்லுவாங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்தது இது வந்து வெளிப்பூச்சா மட்டும்தான் பயன்படுத்தணும் எக்காரணத்தை கொண்டு உள் மருந்தாக எடுக்கக்கூடாது இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது மூணுத்தையும் ஒன்றா கலந்து நல்ல காய்ச்சின சுண்டை காய்ச்சி அந்த நீர்பதம் அந்த ஊமத்தையினுடைய ப அந்த நீர் எல்லாமே வந்து சுண்ட அளவுக்கு காய்ச்சி அதை வந்து ஆற வச்சு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து எல்லா வகையான காயங்களையும் சீக்கிரம் வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதாவது சில பேருக்கு இந்த ச சர்க்கரை வியாதியினால் புண்கள் வந்துச்சு அப்படின்னா ஆறாமல் அது வந்து ரொம்ப நாள் இருக்கும் ஆறவே ஆறாது அந்த மாதிரியான காயங்களை கூட ஆட்ட சீக்கிரமாக ஆற வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படும் அதேமாதிரி சில பேருக்கு புண்னு சொல்லுவாங்க அது குழியாக இறங்கிக்கிட்டே இருக்கும் காலையிலயோ எங்கே இருந்தாலும் அது மாதிரியான காயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அடிப்பட்ட காயங்களுக்கும் பயன்படுத்தலாம் இது எந்த அதை பயன்படுத்தும் போது எல்லா வகையான காயங்களும் வந்து சீக்கிரம் வந்து சரியாகும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து தலையில் வந்து புழு வெட்டு இருக்கும் அதாவது தலையில் வந்து திட்டு திட்ட சொட்டை சொட்டையாக வந்து முடி கொட்டும் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த புழு வெட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த ஊமத்தை வந்து பெரிய அளவில் வந்து மத்தான் தைலம்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் எண்ணெயாக கிடைக்கும் அதை விட பெட்டராக நம்ம எப்படி பயன்படுத்தணும் சீக்கிரம் நமக்கு வந்து சரியாகணும் அப்படின்னாக்கா இந்த ஊமத்தையினுடைய பிஞ்சை பறிச்சுட்டு பிஞ்சு காயாக பார்த்து பறிச்சிட்டு வந்துட்டு அவங்க அவங்களுடைய உமிழ்நீர்ன்னு சொல்லக்கூடியது நம்ம வாயிலிருந்து சுருக்கக்கூடிய உமிழ்நீரோடு சேர்த்து அரைச்சி எங்கே புழு விட்டு எந்த இடத்துல நமக்கு அந்த முடி கொட்டி இருக்கோ அந்த இடத்துல வந்து இதை தடவிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா டெய்லி காலையில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த புழு இருந்துச்சு அப்படின்னா அந்த புழு செத்துடும் செத்துட்டு அந்த இடத்துல வந்து சீக்கிரமாகவே வந்து முடி முளைக்கும் அந்த மாதிரியான இது கைத்தேர்ந்த மருந்தை வந்து இதை பயன்படுத்தி நல்ல ஒரு சீக்கிரம் குணமடையலாம் அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்தலாம் இதோடைய காய் அப்புறம் பூவு அப்புறம் இதோடைய இலை இது மூன்றுத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு பாலில் புட்டு போல் வைக்கணும் நம்ம இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி வந்து கீழே இட்லி கொண்டானில் பால் ஊற்றிட்டு அந்த இட்லி தட்டுக்கு மேலே ஒரு இது இந்த மூணுத்தையும் போட்டு வேக வைக்கணும் பாலில் நல்லா போட்டு வேக வைக்கணுன்றது அந்த போல் வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அதை மூணுத்தையும் எடுத்து நல்லா காய வச்சிடணும் உலர்த்திடணும் உலர்த்திட்டு இதை வந்து இடித்து ஒரு பொடியாக்கி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் அதாவது ஒரு நம்ம சாம்பிராணி வத்தி மாதிரி எதாவது ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை கொளுத்தி அந்த புகையை சுவாசிக்கணும் அந்த புகையை சுவாசிக்கும் பொழுது நம்ம நாள்பட்ட ஆஸ்துமா அதே மாதிரி மூச்சு திணறல் இருந்துச்சு அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே வந்து இது குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக வந்து அதை பயன்படுத்து மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த சித்த பிரம்மை பிடிச்சிருக்கும் அதாவது அவங்க யாருன்னே தெரியாமல் போகிற பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க அது மாதிரியான நிலை தெளிகிறதுக்கு இதனுடைய ஊமத்தினுடைய பூவை வந்து நிறைய பறிச்சுட்டு வந்துட்டு ஒரு அண்டை தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக போட்டு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்ததும் குளிக்கும் பொழுது அந்த தண்ணியை வந்து தலைக்கு தேய்ச்சி அந்த பூவோடு தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் இந்த மாதிரி டெய்லி இதை தலைக்கு தண்ணியில் ஊற்றி குளிச்சுட்டு வந்தாங்க தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரம்ம நிலையன்றது மாறக்கூடியது நீங்கள் கண்குளிர பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஊமத்தை வந்து பார்த்திங்கன்னா விஷத்தன்மை வாய்ந்தது மயக்க அடைய வைக்கும் அதாவது தெரியாமல் நம்ம எதாவது வாயில் வச்சுட்டோம் சின்ன பசங்க எதை பறித்து வாயில் வச்சிருச்சு அது மயக்கத்தில் இருக்குது அப்படின்னா இதோடைய விஷத்தன்மை வந்து மயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதே அந்த மயக்கத்தை தெளி வைக்கணுடைய விஷத்தன்மையை தெளிய வைக்கணும் அப்படின்னா தாமரை பூனுடைய கிழங்கு அடியில் இருக்கும் தாமரை செடிக்கு கீழே தாமரை கிழங்குன்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அரைச்சி பாலில் கலந்து மூணு நாள் இரண்டு வேலை காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஊமத்தையினுடைய விஷத்தன்மையானது இறங்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் தெளிவாக ஆரம்பத்தில் சொன்னேன் இதை வந்து பயன்படுத்தும் பொழுது சிறந்த ஏதாவது சித்த மருத்துவரை கேட்டு அதை அவங்கக்கிட்ட ஆலோசனை பெற்று தான் அதை வந்து பயன்படுத்தணும் நீங்களாக வீட்டில் பயன்படுத்தும் போது இது மாதிரியான விபரீதங்கள் ஏற்படும் அதனால் அதுக்கு மாற்று மருந்து நான் சொல்லிட்டேன் மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம அகத்திய சித்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்